என்னாச்சு? மறங்கவே மறங்காது மச்சி. ஏன் போகணும்? பயமா? இதே உன் தங்கச்சியா இருந்தா இப்படி தான் விட்டு போவியா? இன்னைக்கு மற்றவங்களோட சத்தத்தை நாம கேட்கலன்னா நாளைக்கு நாம போடுற சத்தம் யாருக்கும் கேட்காமலே போயிடும். எனக்காக என் குடும்பத்துக்காகன்னு மட்டும் நாம வாழ்ற இந்த சுயநலமான வாழ்க்கை ஒரு நாள் நம்மளே அழிச்சிட்டு போயிடும். இங்க அடுத்தவன தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. மற்றவங்களுக்கு நடக்கிற அநியாயத்தையும் கொடுமையையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போற நாமளும் தான் அநியாயக்காரங்க. சின்ன சின்னதா தப்பு பண்ற ஒருத்த கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் பண்ற அளவுக்கு பெருசா வளர்ந்து நிக்கிறான்னா அவன் அப்படிப்பட்டவனா வளர்ந்ததுக்கு அவனை தட்டி கேட்காம விட்ட நாமளும் தான் காரணம். மற்றவங்களோட உரிமையையும் வாழ்க்கையும் பறிக்கணும்னு நினைக்கிற நாலு பேரோட தலையை வெட்டி ரோட்ல போடு. அப்பதான் தப்பு செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரும். இதெல்லாம் நாம தான் கேட்கணும். நாம ஏன் கேட்கணும்? இதெல்லாம் கேட்கதானே போலீஸு கோர்ட்டு எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவனுங்களாம் ரொம்ப மோசமானவனுங்க. இவனுங்களுக்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலை கிடையாது. ஆனால் நாம் அப்படி இல்லையே. அம்மா கூடம் சரியில்லை, தங்கச்சி கல்யாணம் பண்ணும், கடன் பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். இதில் யாரும் ஒரு பொண்ணுக்காக கேட்க போய் நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம குடும்பத்தை யார் பார்க்குறது? ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு ஏண்டா வம்பு தானே மத்தவன் இருக்கான். அப்படியே நாமளும் இருந்துட்டு போயிடலாம். இதனால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் நாம் இதை பண்ணோம்னா அது நம்மளோட முட்டாள்தனம் தான். அதனால் இங்கேருந்து போய்ட்டுதான் நல்லது. எது நல்லது? கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்தும் கண்டுக்காமல் வீட்டுக்கு போய் சொத்தத்தின்ட்டு தூங்கினோம்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. இப்போ இதை நாம கண்டுக்கலன்னா இன்னைக்கு இந்த பொண்ணு நாளைக்கு இன்னொரு பொண்ணு இப்படி போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி எதிர்த்து நின்னா மட்டும்தான் இந்த இடத்துல இன்னொரு தப்பு நடக்காம இருக்கும், ஒரு மாற்றம் வரும். மாற்றமா? நாம நினைச்சா மட்டும் எந்த மாற்றமும் வந்துடாது. இங்க யாரும் மாற்றத்தை எதிர்பார்த்துலாம் எதுவும் செய்யறதில்ல. அவனும் அவன் வாழ்க்கைக்காக தான் எதையும் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா நாம மட்டும் மற்றவனுக்கு கத்தி கத்தி நாசமா போகணுமா? நாம ஏன் நாசமா போறோம்?
மற்றவங்களுக்கே நல்லது நினைக்கும் போது நாம் எப்படி நாசமாக போவோம்? நம்மளால் மற்றவங்களோட லைஃபையே சேவ் பண்ண முடியும்னா நம்மளோட லைஃபையும் சேவ் பண்ண முடியும்னு நம்பணும். இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாம் தான் நடக்குது. அதுக்காக யார் யாருக்கெல்லாமோ எங்கெங்கெல்லாமோ நடக்கிற அநியாயத்துக்கு நாம ஏன் போய் நிற்கணும்? யார் யாருக்கோ எங்கெங்கேயோ நடக்கிற அநியாயத்தை பற்றி இல்லை, இப்போ இந்த நிமிஷம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்க அந்த பொண்ணுக்காக நாம் நிற்கணும். அதுதான் நியாயம். இப்படியே பயந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு பொண்ணோட சாவுக்கு நாமளே காரணமாக இருப்போம். நல்லவங்களோட விதியை கெட்டவங்க மாற்றி எழுதுனது போதும், இனி கெட்டவங்களுக்கு விதியை நாம் எழுதுவோம். ஏய், சீரமாக முடிச்சுட்டு போகலாம். ஏய், நேரா சத்தம். ஏய், நேரா போய் பாரு. கள்ளிக்காடாக மாறிட்டுருக்க இந்த சமுதாயத்தில் போகிற பாதையெல்லாம் முள்ளுதான் நெறிஞ்சு கிடக்கு. அதை வெட்டி எரிஞ்சு புது பாதையாக உருவாக்கணும்னு நினைக்கிற மனசாட்சியை கையில் எடுக்க போகிறோமா, இல்லை நமக்கென்னன்னு போகிற மனசாட்சிக்கு நாம் எல்லாரும் மண்டி போட்டு அடிமையாக வாழ போகிறோமா?